ஸோ இந்த அகத்துக்கும் புறத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை பற்றி, சரி இந்த டிஃப்ரென்ஸில் ஏதாவது நீங்கள் ஏதாவது கேட்கணுமா? அகத்துக்கும் புறத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அகம் வந்து பிசிக்கல் உலகத்துடைய ரெப்ரசன்டேஷன், மிரர். ஆமாம். ஆமாம். சரி, இப்போ வெளியே புளி வருது, உள்ளே ரெட் அலாரம் வந்து வந்துடுச்சு. நீங்கள் சொல்கிறீங்க வெளியே போய் புளியை துரத்திட்டனா பிரச்சனை சால்வ் ஆகிடுச்சு. ஆமாம், ரியாக்ட் பண்ணிடுச்சு. அந்த அந்த ஆமாம், நான் உங்கள் கேள்வி புரிஞ்சிடுச்சு. சரி, நம்ம வெளி பிரச்சனை ஒன்று வருது, அக அக தான் இண்டிகேட் பண்ணுது. வெளி பிரச்சனை போய் நீங்கள் புளியை துரத்திட்டீங்க, ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, திடீர்னு ஜிஎஸ்டி போடுறாங்க, இல்லை திடீர்னு சைனா வந்து உள்ளே வருது உங்கள் மார்க்கெட்டில், ஏதோ உங்கள் 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 பிஸ்னஸை கொஞ்சம் மாற்ற வேண்டியதாக இருக்குது, அதெல்லாம் மாற்றுறீங்க, ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, செட் ஆகிடுச்சு, அந்த உள்ள ரெட் அலாரமும் போயிடும், புளியும் போயிடுது, அவ்வளோதான். ஆமாம், இதுதான். சம்டைம்ஸ் ஆகுனா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியாது, எப்போ ஜிஎஸ்டி எடுப்பாங்க, இல்லை இன்னொரு வரி போட்டாங்க, இல்லை சைனா எப்போ மார்க்கெட்டுக்கு வரும், இல்லை எப்போ வேறு ஒரு பிஸ்னஸ்க்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வரும்னு நினச்சாலும் அது வரலையோ, அதெல்லாம் வராது. அப்போ அந்த புளி அப்படியே தான் இருந்துட்டுருவோம். அப்போ புளி இருக்கும்போது ரெட் லைட் எரிஞ்சிட்டு தான் இருக்கும், உங்களுக்கு ஒரு அன்இஸ்னஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஐயோ அங்கே ஒரு புளி இருக்குது, இங்கே ஒரு புளி இருக்குது, இந்த புளியை சால்வ் பண்ணலான்னு போனீங்கன்னா இது இன்னொரு குட்டி போட்டுரும். இந்த புளியை பார்த்து நீங்கள் பயந்தீங்கன்னா அதுதான், அது ஒவ்வொரு ஃபீல்டுக்குள்ள பிஸ்னஸ்க்குள்ளே பிரச்சனை. அது அந்த ஃபீல்டுடைய எக்ஸ்பர்ட்ஸை நீங்கள் கேட்டுக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மொபைல் கடை வச்சுருந்தா உங்களுக்கு அதை பிரச்சனை. ஆமாம், எல்லாருக்கும் இது ஒன்று தான். சரி, புற பிரச்சனையை சால்வ் பண்ணுற வரைக்கும் அது அகத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படி. ஆமாம், ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆமாம், உடனே சால்வ் பண்ணுறது தான் ட்ரை பண்ணோம். ஆனால் நீங்கள் நினச்சா உங்கள் சொல்யூஷன் உங்ககிட்ட மட்டும் இல்லைல்ல, நீங்கள் ஃபேமிலி, உங்கள் மணி, பிஸ்னஸ்ஸு, இந்தியா, உலகம், ஆப்கானிஸ்தான், அங்கே உக்ரைனுக்கும் அந்த ரஷ்யாவுக்கும் ப்ராப்ளம் தான், இங்கே விலையேறிடும் பெட்ரோல் வேறு. பெட்ரோல் வேறுனா டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஏறிடும், டிரான்ஸ்போர்ட்டேஷன் உங்கள் உங்கள் எல்லாமே பாதிக்கும். ஸோ உங்ககிட்ட மட்டும் இல்லை. ஸோ இது எல்லாம் சேர்ந்து புற பிரச்சனை ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா உங்கள் அகத்துலேயும் சரியாயிடும். ஸோ என்ன புரிஞ்சுக்கணும்னா, புறத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு தான் அகம். ஏன்னா ஒரு ஏதோ பிரச்சனை வந்துச்சுன்னா எப்படி நீங்கள் அது உருவப்படுத்தி பார்க்க முடியும்? இப்போ நீங்கள் இப்போ உங்கள் ஆஃபீஸை நினைப்பீங்க, உங்கள் வீட்டில் கார் இருக்குன்னு நினைக்கிறீங்களே, அதுவே அகம் தான். இப்போ நீங்கள் உள்ளே உட்காந்துட்டு, நான் இப்போ ஆஃபீஸ் இங்கே இருக்குது, என்னுடைய கார் ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்க் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களே, அதே ஒரு 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 ரெப்ரசன்டேட்டட் இமேஜினேட்டிவ் ஒரு ட்ராயிங் மாதிரி தான் அது நீங்கள் யோசிக்கிறீங்க. ஆக்சுவல் கிடையாது, இப்போ ஆக்சுவலி பார்த்தா வேறு ஏதோ ரீசன்காக கார் எடுத்து கே கூட விட்டுருப்பாங்க. ஆமாம், புறத்தை அதான் புறத்தை பொறுத்தவரைக்கும் நாலேஜ் தான் பவர், அதுதான் வீரம் சொல்கிறோம்ல. நீங்கள் அந்த ஃபீல்டுடைய எக்ஸ்பர்டைஸாக இருக்கணும். அந்த பிஸ்னஸில் நீங்கள் 10 வருஷம் ஊறியிருக்கிறனும் போது அது அதோடய எல்லா காம்ப்ளிகேஷன்ஸ், பிரச்சனை வந்தால் எப்படி வரும், இந்த பிரச்சனை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதுக்காக நம்ம ஏற்கனவே பேக்கப் வச்சுருப்போம். ஸோ அந்த ஃபீல்டில் நீங்கள் மாஸ்டரியாக இருக்கணும் புறத்தில். எல்லாத்துல புறப்பாலத்துக்கு பேஸு நாலேஜ் வேணும். ஆமாம் ஆமாம் யா ஆமாம். ஸோ இந்த அகத்துக்கும் ஆ சொல்லுங்க. ஆ சொல்லுங்க, பரவாயில்ல. ஆ சொல்லுங்க. பக்கத்துல இருந்து எக்கோ வருது,
வேற யாரோ ஒருத்தங்க இன்னொரு புலி இருக்க போல அந்த கட்டுறாங்க, இங்கேயே டென்ஷனாக இருக்கு, இந்த பக்கமும் ஒரு புலியின் ஒரு கொடிக்கு இந்த பக்கமும் டென்ஷனாக இருக்கு, மனசு இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். புலியின் சத்தம் பொழுது உடனே எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது, அந்த சவுண்டு நான் போட்ட எப்போ ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு கேட்குது, நான் தூங்கும் போது கேட்குது, நாளைக்கு கேட்குது. ஸோ நான் நேற்று புலியின் கத்துனதுக்கு இன்னைக்கு வேற ஒரு இடத்துல இருந்து அதே புலியின் ரெவலேஷன் வரும்போது நான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுவேன், எத்தனை புலி இருக்கு, எங்கெங்க இருக்கு, எனக்கு கண்ணும் தெரியல. ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஒரு தடவை போட்டதுக்கு பல தடவை பிம்ப மாதிரி வருது, டைம் மாறி 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 வருது, இது வந்து அசத்துக்குள்ள அந்த மாதிரி தான் இருக்கும், பிளாக் ஹவுஸ் என்னன்னு தெரியல. ஸோ நான் ஒரு தடவை ஒன்று கிரியேட் பண்ணேன்னா அது மல்டிபிள் ஃபார்ம், மல்டிபிள் ஆங்கிள்ஸ், மல்டிபிள் டைத்தில் வந்து நான் ஓவராக ஓவரல். எக்ஸாக்ட்லி கரெக்ட். அந்த மாதிரி தான் ஒரு காம்ப்ளிகேட்டடாக ஒரு உண்மையான விஷயத்தை பற்றி ஒரு இமேஜ் உள்ளே வருது, அந்த இமேஜை வச்சு இன்னொரு இமேஜ் எல்லாம் கிரியேட் ஆகிடுது. இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் மல்டிபிள் ஆகிட்டே போகுது. ஆமாம் அதுதான், அதனால தான் அகத்தை நம்ம வந்து ஆமாம் அதுதான் ப்ராப்ளம், அதை சால்வ் எப்படி சால்வ் பண்ணுறதோ நம்ம பார்க்குறோம். ஸோ அகத்தில் என்னென்னா இதுதான் டிஃப்ரென்ஸ், புறத்தில் ஒன்று இருந்தால் ஒன்று தான் இருக்க போகுது, இங்கே வந்து இங்கே வந்து அப்படி அது ரிஃப்ளெக்ஷன் வருது, நம்ம ரிஃப்ளெக்ஷனுக்கு ரியாக்ட் ஆனால் அந்த அந்த புலிக்குட்டி போட்டுடுது. இப்போது ரெண்டு மூணு வந்துருந்தோடனே நான் இவ்வளோ பிரச்சனை இருக்குது எனக்கு, ஸோ நான் ஒரு ஆன்மீகவாதி, எனக்கு இவ்வளோ பிரச்சனை வரலாமா, எனக்கு லஸ்ட்டுன்றது ஆர்டினரியாக வரும், ஸோ எனக்கு லஸ்ட்டே வரக்கூடாதுன்னு சொன்னும் போது அது இன்னொரு ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணுது. ஓ நான் வந்து அப்போது உண்மையானவன் இல்லை, நான் தூய்மையானவன் இல்லை, அப்படின்னு ஒரு ப்ராப்ளம். அந்த தூய்மையானவன் அட்டன் பண்ணுறதுக்கு ஏதோ மெடிடேஷன் பண்ணும், அப்புறம் மெடிடேஷன் பண்ணாலும் அது வர அது வரதான் போகுது. அப்போ நான் சரியாக மெடிடேஷன் பண்ணல, நான் சரியாக எதையும் ஃபாலோ பண்ண மாட்டேன், நான் வாழ்க்கையில் தோத்தவன் அப்படின்னு இன்னொரு புலி வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ப்ராப்ளத்துலேருந்து பல மல்டிபிள் ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் தான் நம்ம புரிஞ்சுணும், நம்ம எதுக்கு ஒரு நெகட்டிவ் திங்க்கு நம்ம ரியாக்ட் பண்ணாலுமே அது இன்னொரு நெகட்டிவ் திங்க் க்ரியேட் பண்ணிடுது. பாசிட்டிவ் திங்க் இன்டென்ஷன் வந்து பாசிட்டிவ் திங்காக இருந்தாலுமே கூட. இப்போ நம்ம கல்யாணத்தில் சொல்லுங்க. செவன்த்தே நம்மளுக்கு தெரியல, நம்மளுக்கு சிக்ஸ்தே போதும், நம்மளுக்கு அதை வச்சு நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கலாம். அந்த சிக்ஸ்த்தை கரெக்டாக யூஸ் பண்ணால் போதும். இன்டெலெக்ட் எதுக்கு வந்துன்னா புலியை மேனேஜ் பண்ணுறதுக்கும் மானை மேனேஜ் பண்ணுறதுக்கும் தான். ஆனால் அது ரிஃப்ளெக்ஷன் உள்ளே வரும்போது உள்ளே வந்து வேறு டூல் யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அப்போ அந்த டூல் என்ன அப்படின்னு தான் நம்ம பண்ணுறோம். அது ஃபிக்ஸ் சிக்ஸ்த் டூல் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், நம்ம ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் பண்ணலாம். செவன்த் எயித்துலாம் இல்லை, செவன்த் எயித்துலாம் நமக்கு தேவையே இல்லை. தெரியலங்க, அது நம்ம அது தேவையில்லை நம்மளுக்கு. ஆமாம் தேவையில்லை. ஆமாம் பண்ணிக்கலாம். இல்லை அது இல்லை, நம்ம அதெல்லாம் போட்டு காம்ப்ளீட் பண்ண தேவையில்லை. நம்ம ஆறாவது இன்டெலெக்ட், அதை வச்சு தான் நம்ம புற உலகத்தில் டாமினேட் பண்ணோம். இப்போ அந்த இன்டெலெக்டே எடுத்துகிட்டு போயிட்டு அகத்துலேயும் நம்ம யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம், அப்போ வந்து அது ஃபெயில் ஆகுது. அப்போ ஏன் ஃபெயில் ஆகுதுன்னு பார்க்கும்போது தான் நம்ம இன்டெலெக்ட்னால் என்ன, இன்டெலெக்ட்னாலே ஃபைட்டு தான். ஸோ அது வந்து கட் பண்ணி போடும், இதில் இது இது நல்லது, இது வேணும், இது கெட்டது, இது தூரப்போ அப்படின்னு நம்ம வெளியூடத்தில் கட் பண்ணி போடலாம். நம்ம அகத்துலேயே நம்ம மைண்டை கட் பண்ண ஆரம்பிச்சுன்னா அது அது பெயின்ஃபுல்லாகுது, அதுக்கு ரியாக்ட் பண்ணி இன்னொரு ரியாக்ஷனும் கூட்டி போட்டுடுது நம்மளுக்கு. ஆமாம் ஸோ நம்மளுக்கு வந்து நிறைய சாய்ஸ்லாம் இல்லை, நம்மளுக்கு வந்து ப்ராப்ளத்தை மல்டிப்புள் ஆக்காமல் இருக்கிற சாய்ஸ் தான் நம்மளுக்கு இருக்குது. ஸோ வெளியே ஒரு பிரச்சனை இருக்குது, உள்ளே ஒரு அலாரம் இருக்குது.
ஸோ இந்த அலாரம் பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும். அது பாட்டு கிங் 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 கத்திட்டே தான் இருக்கும். எனக்கு இப்படி ஆகிடுச்சு, எனக்கு இப்படி ஆகிடுச்சு, இது எப்போ சரியாகும், எப்போ சரியாகும் அப்படின்ற மாதிரி. இது சரியானால் இது சரியாயிடும், ஆனால் அது வரைக்கும் இது கத்திட்டு தான் இருக்கும். இதை வந்து நம்ம பியர் பண்ணணும். இதனால தான் நம்ம வந்து மனசு எப்படி எங்கதோ அப்படி ஏற்றுக்குங்கன்னு சொல்கிறோம், அக்செப்ட் பண்ண சொல்கிறோம். இருக்கிறத இது அதாவது ஃபஸ்ட்டு வந்து இதோட ரியாக்ட் பண்ணாமல் இது இது நாலஞ்சு அலாரம் ஆகாமல் இருக்குது. இப்போ எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஆகிடுச்சு, இது இது இப்படியே போனால் எனக்கு பிளட் ப்ரெஷர் அதிகமாகிடும், இப்படியே போனால் எனக்கு மற்ற கான்சன்ட்ரேஷன் வராது அப்படின்னு சொல்லி நீங்கள் இன்னொரு நாலஞ்சு அலாரம் க்ரியேட் பண்ண முடியும், நாலஞ்சு குட்டி புள்ளியை க்ரியேட் பண்ண முடியும். அது பண்ணாமல் இருந்தாலே நீங்கள் ஒரு 50% ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டீங்க. பத்து புள்ளி இருந்ததோ 9 புள்ளி எடுத்துட்டீங்க, ஒரு புள்ளி தான் இருக்குது அதோடய ரிஃப்ளெக்ஷன். அப்போ இது இதுவே உங்களுக்கு வந்து அவ்வளோ பெயின் கொடுக்காது. அப்படியே இது பெயினை லைட்டாக கொடுக்கும்போது நம்ம ஏற்றுக்கிற பழக ட்ரை பண்ணுறோம், அதான் நம்ம சரண்டர்னு சொல்கிறோம். ஸோ அந்த உள்ளே வந்து கத்தி யூஸ் ஆகாது, நம்ம அந்த கேடயம் சொல்லுவோம்ல, இந்த ரிசெப்டிவாக சரண்டரிங்காக இருக்கணும். ஏன்னா இந்த பெயின் இருக்க தான் போகுது. ஸோ அப்போது நீங்கள் வந்து அதை ஏற்று தான் ஆகணும்னும் போது நீங்கள் அதை என்ஜூர் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. ஸோ அந்த என்ஜூரன்ஸ் தான் நம்ம சரண்டர், அக்செப்டன்ஸ், ஏதோ வார்த்தைலாம் சொல்கிறோம் நம்ம. ஸோ அந்த புற உலகத்தில் வர பிரச்சனையை உடைய ரிஃப்ளெக்ஷன் உள்ளே தான் வரப்போகுது. நீங்கள் அதை என்ஜூர் பண்ணாமல் சால்வ் பண்ணுறான்ற கத்தி எடுத்துன்னு போனீங்கன்னா அது இன்னும் குட்டி போட்டு பல பிரச்சனையாக எடுப்போகுது. அதனால் இந்த ஃபஸ்ட்டு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் மூலமாகவே 10 பிரச்சனை ஒரு பிரச்சனையும் ஆகிக்கிட்டு அந்த ஒரு பிரச்சனை வேறு வழி இல்லை ஏற்றுக்கிறோம் அப்படின்ற நிலைக்கும் வரும். ஆமாம் ஆமாம் அக்செப்ட் பண்ணிட்டு ஆமாம் இருக்கிறதுல எதுவும் பெஸ்ட் பண்ண முடியுன்ற மாதிரி நம்ம வரும். ஸோ அதனால தான் நம்ம தீரம்ன்ற வேர்டு யூஸ் பண்ணுறோம். அந்த ஒரு ப்ராப்ளத்தை ஏற்றுக்கிறத வந்து தீரம்னு சொல்கிறோம். ஸோ இப்போ அந்த வீரம்க்கும் தீரத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, இப்போ நம்ம வீரம்னா இப்போ நம்ம பாக்ஸிங்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த பஞ்ச் பண்ணுவாங்களே நம்ம, நீங்கள் எவ்வளோ பஞ்ச் பண்ணுறீங்களோ அது வீரம்னு எடுத்துக்கலாம் நம்ம. தீரம்னா என்னென்னா உங்களால் எவ்வளோ பஞ்சை பியர் பண்ண முடியும், நீங்கள் எவ்வளோ பஞ்சை பியர் பண்ணுறீங்க, எவ்வளோ குத்து. தீரம் தி தீ இருக்குல்ல ஃபயர், அந்த தீ தீரம் அகத்தில் தீரம் தான் நம்ம யூஸ் பண்ணணும், வீரம் யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம வீரத்தை நம்ம எமோஷனோட காமிச்சோன்னா அது குட்டி போட்டுருவோம். ஸோ நம்ம என்ன பண்ணணும், தீரத்தை காமி என்ஜூர் பண்ணணும். அந்த 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 புலி வந்து பயன்படுத்தும். ஸோ அது நம்மளை கடிக்கும், கடிக்கும் போது பெயின்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கத்தி எடுத்து வெட்ட போனால் அது ரெண்டு புளி ஆகிடும். ஸோ அவர் அப்போ என்ன பண்ணும், ஒரு புளியோடு இருக்கணும். அதுதான் நம்ம மெடிடேஷன்லாம் யூஸ் பண்ணுறோம். இப்போ தனியாக உட்காரும் போது நம்ம எல்லா எமோஷன்ஸ் அலோவ் பண்ணுறோம். பையன் அந்த ஒரு எக்ஸாம்பிளோடு சொல்லுவார், அந்த தேல் ஐயாக்கு ஏதாவது பாத்ரூம் குடிமே தேல் கொட்டுச்சு, அந்த பெயினை அப்படியே பார்க்குறாரு அவர், அந்த பெயினை என்ஜூர் பண்ணுறாரு. எப்படி இந்த பெயின் ஆப்ரேட் ஆகுது, ஃபஸ்ட்டு அப்படியே பெயின்ஃபுல்லாக இருக்குது, அப்புறம் வாட்ச் பண்ண அது பெயின் கொஞ்சம் முடில் ஒரு சின்ன கேப் கிடைக்குது, அப்புறம் அந்த கேப் கொஞ்சமாக பெருசாகுது. ஸோ அந்த பெயினை என்ஜூர் பண்ணுறோம். இது வந்து ஃபிசிக்கல் பெயின். அந்த மாதிரி நம்ம சைக்காலஜிக்கல் பெயினை என்ஜூர் பண்ணுறது தான் நம்ம தீரம் சரண்டர்னு சொல்கிறோம். இப்போது ஹீரோக்கும் இப்போது வில்லனுக்கும் ஃபைட் வரும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹீரோ வந்து ஆக்சுவலாக எவ்வளோ அடித்தாங்கன்னு பார்த்தா ஹீரோ வந்து கம்மியாக தான் அடிச்சிருப்பார், வில்லன் தான் வந்து நிறைய அடிச்சிருப்பான். ஸோ நம்பர் ஆஃப் நீங்கள் பஞ்சஸ்ன்னு பார்த்தா வில்லன் தான் ஜெயிச்சிருக்கணும். ஆனால் ஹீரோ முதல்ல அடிக்கிற அடி எல்லாத்தையும் வாங்குவார், வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு அடி தான் அடிப்பார். ஸோ யார் ஹீரோனா அந்த தீரம் இருக்கணும், ஃபஸ்ட்டு அந்த பெயினை என்ஜூர் பண்ணணும். ஸோ அந்த பெயினை என்ட்யூர் பண்ணுறது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான குவாலிட்டி. அதுதான் நம்ம சரண்டர்னு சொல்கிறோம், தீரம் சொல்கிறோம். ஸோ அப்போ நம்ம வெளியே வீரத்தை யூஸ் பண்ணணும், உள்ள தீரத்தை யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பர்சனாலிட்டி தான் நம்ம ரசிக்கவும் ரசிக்கிறோம் நம்ம. ஸோ நம்மளுக்கு ஏதோ பிரச்சனை வருது, ஒரு யார் ஒரு நம்ம பெரியவரை நினைக்கிறோன்னா ஏதோ கஷ்டம் வருது, அந்த கஷ்டத்தை அவர் ஏற்றுக்கிட்டு வெளியே நல்லது பண்ணுறாருல்ல. ஸோ அவரை தான் நம்ம உயர்வாக பார்க்குறோம். ஏன்னா அதே இடத்துல நம்ம இருந்தால் நம்மளுடைய ஆசைக்கு அடிமைப்பட்டு நம்மளுக்கு நல்லது மட்டும் பண்ணிப்போம், கஷ்டத்தை நம்ம தூக்கி போட்டிருப்போம். யார் கஷ்டத்தை பியர் பண்ணிக்கிட்டு நல்லது செய்கிறாங்களோ அவங்கள தான் நம்ம மதிக்கவே மதிக்கிறோம். ஸோ அந்த வீரத்துக்கும் தீரத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு தெரியணும். ஸோ தீரம் வந்து அந்த சரண்டர் இல்லை அக்செப்டன்ஸ், எண்டூரன்ஸ், ஏதாவது வேர்டு உங்களுக்கு கம்ஃபர்டபுளான வேர்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். நீங்கள் வந்து வீரத்தை காட்டிட்டீங்கன்னா பிரச்சனை டபுள் ஆகிடும், ஒரு பிரச்சனை 10 பிரச்சனை ஆகிடும். சரி, இதில் ஏதாவது எக்ஸாம்பிள்
ஆன் பிரச்சனை. நான் அந்த பிரச்சனை நான் உள்ளே எடுக்கும்போது தான் ஹர்ட் ஆகிறேன், என்னோடய ஃபீலிங்ஸ் பிரச்சனையாக ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. நான் எப்படி அந்த பிரச்சனை வெளியில் உள்ள பிரச்சனையை நான் ஹேண்டில் பண்ணுறதா, இல்லை வெளியில் பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுறதுனால எனக்கு உள்ளே சரியாகுமா, இல்லை நான் உள்ளே சரி பண்ணிட்டால் வெளியில் ஆட்டோமேட்டிக்காக சரியாகிடுமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட் மேரேஜ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு வச்சுப்போமே, உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ பண்ணுறீங்கன்னா, ஸோ அந்த அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஏதோ பிஸ்னஸில் கொஞ்சம் லாஸ் வருது, இல்லை கொஞ்சம் பெயின் வருது, இல்லை ஏதோ ஒரு கஷ்டம் வருது, ஸோ அது அது உங்களுக்கு அஃபெக்ட் ஆகுது. அந்த அந்த பிஸ்னஸில் இப்போ ஏதோ க்ரிட்டிக்கலான சுச்சுவேஷன் வந்துடுச்சு, ஏதோ பிரச்சனை வந்துடுச்சுன்றது உங்களுக்கு புரியுது, நீங்கள் ஒரு அன்ஈஸி ஆகுறீங்க. பட் அந்த கல்யாணனாலோ இல்லை அன்னிக்கோ நீங்கள் அதுக்கு அதை காட்டினா எல்லாமே அஃபெக்ட் ஆகிடும் உங்களுக்கு. அந்த மேரேஜ் உங்கள் பொண்ணோட மேரேஜ் எல்லாமே அஃபெக்ட் ஆகிடும். ஸோ அங்கே வந்து நீங்கள் அந்த பெயினை உள்ளே வச்சுக்கிட்டு என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்கிறீங்க. ஏன்னா மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் அது பெரிய ஈவெண்ட், அது உங்கள் பையனுக்கோ உங்கள் பொண்ணுக்கோ ஒரு நாள் தான் நடக்க போகுது மேரேஜ். அந்த மேரேஜ் வந்து இந்த கவலையோடு இருக்கக்கூடாது இல்லை. ஸோ அவங்க மேரேஜ் வந்து ஸ்மூத்தாக முடியணும். பையனை பொறுத்த வரைக்கும் அவனோட மேரேஜ் ஈவெண்ட் பார்க்கும்போது அவனுக்கு வந்து ஸ்மூத்தான மெமரிஸ் தான் இருக்கணும்னு சொல்லிவிட்டு, அது நடுவில் இன்டரப்டாக வந்த பெயினையும் நீங்கள் பியர் பண்ணிக்கிறீங்களே. அந்த சிவனை சொல்லுவாங்கள்ல நீலகண்டன் சொல்லிவிட்டு, ஸோ அந்த பார்க்கடலில் கடையும் போது அமிர்தம் வரதுக்கு முன்னாடி விஷம் வரும். ஃபஸ்ட்டு விஷம் வரும்போது தேவர்களும் ஓடிடுவாங்க, அவங்களும் ஓடிடுவாங்க, அந்த அந்த டெவில்ஸும் ஓடிடுவாங்க, அசுரர்களும் ஓடிடுவாங்க. ஸோ சிவன் தான் அந்த விஷத்தை சாப்பிடுவார், அப்புறம்தான் அமிர்தம் வரும் உங்களுக்கு. ஸோ யூ ஹாவ் டு டேக் தி பெயின், அதுக்கப்புறம் தான் அமிர்தமே வரும். ஸோ அந்த சிவனாக நீங்கள் இருங்கன்றதை நம்ம சொல்கிறோம். இப்போதைக்கு நீங்கள் அந்த எண்டுரன்ஸ்னால் என்னென்னு புரிஞ்சுக்கங்க, அதுக்கப்புறம் அதுக்கு வர காம்ப்ளிகேஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணலான்னு தெரியும். எண்டுரன்ஸ்னால் இப்போது இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரி, இப்போ ஒரு கிரிக்கெட்டில் எடுத்துப்போமே, இப்போ கிரிக்கெட்டில் ஒரு ஒரு கேம் போயிட்டுருக்கு, இந்தியன் தோனிலாம் இருக்காருன்னு கேப்டன் பண்ணிட்டுருக்காருன்னா, ஸோ அந்த சுச்சுவேஷன் வரும்போது அவருக்கும் கோபம் வரும். ஆனால் அந்த சுச்சுவேஷன் வந்து நீங்கள் அந்த உள்ள ஃபீல்லையோ காமிச்சிங்கன்னா மற்றவங்களும் அஜிடேட் ஆகிடுவாங்க. ஸோ அந்த கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன், ஒருத்தர் கேட்ச் பிடிக்க வேண்டியதை விட்டுட்டாரு, ஸோ இப்போ நீ போய் நீ அந்த கேட்ச் விட்டவரை போய் கத்தி மற்றவங்க எல்லாருமே அஜிடேட் ஆகி ஒழுங்கு ஆடாமல் போவாங்க. ஸோ அதனால் அந்த பெயினை அந்த ஆஸ் எ கேப்டன் அவர் பியர் பண்ணுறாரு. அவர் பியர் பண்ணி மற்றவங்கள வந்து ஒரு கூலாக வச்சுருக்காரு, ஒன்றுமே நடக்காத மாதிரி எல்லாமே கேஷ் எல்லா பிரச்சனையும் அவருக்கு தெரியும். இந்த இந்த கேட்ச்னால இவ்வளோ டேமேஜ் ஆச்சு, இதனால் நம்மளோட விக்ட்ரி கம்மியாயிடுச்சின்னு தெரியும். அந்த பெயினை அவர் பியர் பண்ணிக்கிட்டு மற்றவங்களுக்கு வந்து கூலான ஒரு லேண்ட்ஸ்கேப் கொடுக்குறாருல்ல, எல்லாம் கேஷுவலாக விளையாடுங்கப்பா, நீங்கள் நீங்களாகவே இருங்கப்பா அப்படின்ற மாதிரி ஒரு கொடுக்குறாருல, அதுதான் எண்டுரன்ஸ்னு சொல்கிறோம். ஆ வரும், அதுதான் அவர் மனசளவில் ஏற்றுக்கிறாருல, அகத்தில் உள்ள பெயினை ஏற்றுக்கிறாருல, புறத்தில் அவர் எப்படி கேப்டனாக பிஹேவ் பண்ணணுமோ பிளேயர்ஸ்க்கு எப்படி ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கணுமோ அதை கொடுக்குறாரு, பியரிங் தி பெயின், அதுதான் எண்டுரன்ஸ்னு சொல்கிறோம், அதுதான் சரண்டர்னு சொல்கிறோம். கடந்து போய் அடுத்த சொல்லு. பிடிச்சிக்கிட்டே மலையிலேருந்து வண்டி ஓட்டிக்கிட்டே இருந்தேன் என்னன்னா, பிரேக் சூடாக இன்டர்னல் சூடாக இருந்தால் பிரேக்கை பிடிக்க முடியும்.
சார் ஃபைன். நம்ம அதுதான் இப்போது இந்த டூ ஸ்டெப்ஸ் டு என்லைட்மெண்ட் பார்க்குறோம். இப்போ இந்த நீங்கள் சொன்னது தான், இப்போ நம்ம அகம் வேறு புறம் வேறுன்னு ஃபஸ்ட்டு டிமாரிகேஷன் புரிஞ்சிடுச்சு. இப்போ வெளியே யூஸ் பண்ணுற அதே கத்தி இங்கே ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்றது புரிஞ்சிடுச்சு நம்மளுக்கு.